வணக்கம் தமிழ் மக்களே, இன்றைக்கி அஜய்ஸ் யூடியூப் சேனலில் நலன் கிச்சன் கிட்டோட 11வது ஐட்டம் மைசூர் மசாலா எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். சரியா, இப்போ வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுங்க, அதில் எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, அப்புறம் வெங்காயத்தை போட்டுங்க, ரெண்டுத்தையும் நல்லா பரட்டிங்க. அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ணுறது நல்லா பரட்டி விட்டுட்டு அது நல்லா பதத்துக்கு கொஞ்சம் பஞ்சு மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சியில் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கிரேட்டட் கோகோனட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு ஊற வச்ச சிவப்பு மிளகா அதை வந்து ஒரு 5-6 சிவப்பு மிளகா போடுங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுங்க, கொஞ்சோண்டு புளி போடுங்க, அப்புறம் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா அடிங்க. மையாக அடித்து மிக்சிலேருந்து அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி கலர் இருக்கும் அதுக்கு. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிங்க. அதில் சாதாரண எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெயோ அல்லது இதை ஊற்றிக்கலாம். கடுகு போடுங்க. கடுகு ஸ்ப்ளட்டர் ஆட்டம் வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே அதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா பரட்டிட்டு ஒரு 2 சிவப்பு மிளகாயை போட்டு அதை பரட்டிங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டிங்க. இந்த இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உருளைக்கிழங்கு பாஜிக்குள்ளே வெங்காயம் உருளைக்கிழங்கு வைக்கிறோம், அது பண்ணுறதுக்கு வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு கொடுத்துருக்க மாதிரி அதை போட்டு நல்லா பரட்டிங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பச்சை மிளகாயை போட்டுங்க நறுக்கி. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சியை கிரேட் பண்ணி அதை கொஞ்சம் போட்டுங்க, இல்லை துண்டு துண்டாக வெட்டி போட்டுங்க. அதை நல்லா பரட்டிங்க, கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஊற வச்சு இது வேக வச்சுருக்க உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து அதில் போடுங்க. இப்போ பாருங்கள், இது பரட்டி முடிட்டோம், பொன்னிறமாக வரும். வந்ததுக்கப்புறந்தான் வந்து நீங்கள் வந்து பொன்னிறமாக கூட வரணும். கொஞ்சம் நல்ல வெங்காயம் வதங்கினதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா பரட்டி விட வேண்டியதான். அதை பரட்டி விட்டிங்கன்னா பாருங்கள், வீடியோ பாருங்கள், அது கம்ப்ளீட்டாக ஆற வரைக்கும் அது பாருங்கள். அதை பார்த்து அது வந்து திருப்பி நல்லா பரட்டிங்க. பரட்டிட்டு அடுத்தாப்புல உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை போட வேண்டிதான். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பரட்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டிங்க. சீனி பிடிக்கிறவங்க 1/2 ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் அதில் கூட. கடைசியில் கொஞ்சோண்டு எலுமிச்சை மிளகாய் இருந்ததுன்னா எலுமிச்சை மிளகத்தை அதில் ஒரு 1/2 மூடி புரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை தோசைக்குள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி ப்ளஸ் சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகேயா, நமக்கு அடுத்தாப்பில் தோசைக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் சேர்க்கணுங்கிறத பார்ப்போம். மைசூர் மசாலா தோசை டேங்கி நல்ல டேஸ்டியாக இருக்கும், செவரியாக இருக்கும். சாம்பார் ப்ளஸ் சட்னியோட சர்வ் பண்ணலாம். ஸோ இட்லி அரிசி நீங்கள் வந்து 1/3 கப் போட்டுக்க வேண்டியது. 2 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு பச்சரிசி கூட போட்டுக்கலாம், அல்லது இட்லி அரிசி 3 கப்பு போட்டுங்க. டம்ளரில் எடுத்து 3 போட்டுக்கிட்டு அப்புறம் 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பை அதோட சேர்த்து விடுங்க. அப்புறம் 1/4 கப்பு அல்லது 1 கப்பு வந்து உளுத்தம் பருப்பு போட்டுங்க. உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி வச்சு ஊற வைங்க. தண்ணியை ஊற்றி நல்லா ஊறட்டும். 6-8 ஹவர்ஸ் அல்லது நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைக்கணும், காலையில் ஊற வச்சிங்கன்னா நைட்டு அரைக்கணும். அப்படி ஊற வச்சுருங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுங்க அதில் மறக்காமல். சரியா, அடுத்தாப்பில் என்னென்னா அவல் வந்து 1 கப் எடுத்துங்க. அவலை வந்து தனியாக ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், அதை வந்து மிக்சியில் அடிக்கும் போதே இந்த மாவு பேட்டர் தயார் பண்ணும்போதே அவலையும் சேர்த்து போட்டு அரைக்கணும். அதுதான் முக்கியம்.
அந்த அவல் போட்டால் தான் இன்னும் மெதுமெதுப்பாகவும் வரும், கிறிஸ்பியாகவும் வரும், ரெண்டுமே இருக்கும். இந்த காம்பினேஷன் சரியாக போட்டு எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும், நல்ல கிறிஸ்பியாக வரும். அதுக்கு அவல் போட்டுங்க சரியா. அதுக்கடுத்தாப்பில் என்ன பண்ணணும்னா, நல்லா அரைங்க, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேட்டரை தனியாக எடுத்து வச்சுங்க. அப்புறம் 6 to 8 hours வந்து ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா பேட்டர் எப்படி இருக்குங்கிற இதை பார்த்துங்க. புளிச்சு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். அதை வந்து ஒரு தவாவில் எடுத்து வச்சுங்க. தவாவில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு சுட பண்ணுங்க. சுட பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அது வந்து தவா கொஞ்சம் சூடு இறங்கட்டும். ஒரு துணியை வச்சு அப்படியே ஜஸ்ட்டு தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டுட்டு அந்த பேட்டரை எடுத்து அதில் அப்படியே போட்டு நல்லா சுற்றி விட்டு தோசை மாதிரி வளர்த்துறேன். இந்த மாதிரி நார்மலாக எப்படி தோசை வளர்க்கலாம், ஒரு கப்பு வச்சுருந்தீங்கன்னா ஒன்று வசதியாக இருக்கும். சின்ன கப்பு வீட்டர்னு வச்சுங்கன்னா இந்த கரண்டிக்கு போல் அந்த கப்பால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, தயார் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, ரெட் சட்னி எப்படி பண்ணணுன்ட்டு. அந்த ரெட் சட்னியை இது காஞ்சத்துக்கு அப்புறமா அந்த ரெட் சட்னியை தோசை கொஞ்சம் காயட்டும். காஞ்சத்துக்கு அப்புறமா அந்த ரெட் சட்னி எடுத்து அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றுங்க, அல்லது பட்டர் இருந்தால் பெட்டர், பட்டர் இல்லாட்டினா நெய், அதுதான் நல்லாயிருக்கும். எதுவும் ரெண்டுமே இல்லாட்டினா எண்ணெயை ஊற்றி அதில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடின்னு கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் ஸ்லைட்டாக வரும்போது, கீழே வரும்போதையும் அதை எடுக்க வேண்டியது. அப்படியே ரவுண்ட் எப்படியே எடுத்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து அழகாக உருளைக்கிழங்கு பாஜியை வந்து அதில் வச்சு மூடிட்டு அப்புறமா அதை எடுக்க வேண்டியது. எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது. சூப்பரான மைசூர் மசாலா தோசை ரெடி. வீக்கெண்டுக்கு குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களாம், நீங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.